பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இந்த இந்த ப்ராப்ஸ் போட்டுட்டு ஆடுறது எவ்வளவு கஷ்டங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியல, தெரியுமா தெரியாதான் தெரியல. ஆனா ஆஸ் அ பெர்ஃபார்மர் நான் சொல்லுவேன், இட்ஸ் வெரி டஃப். ஓகே, சோ அதனால அவங்களுக்கு இன்னொரு டைம் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாம். சோ Yes, thank you Veera Juggler and his team member Kuti for such a lovely performance. And abade enga suitoda suta inga konja adutha or nigarchi kulla poporum namada lullu appadinaale or manusha famous yaaru lullu kana manohar nadala yaas lullu famous kaudamni okay satana okay lullu ku famous ana or manusha per varu satyaranga utte keli pottringa keli pottidliya சரி ஓகே, நான் அந்த பதில் தான் சொன்னீங்க பார்த்தா, பட் பரவாயில்ல. நீங்க வந்து நிறைய பேருக்கு க்வெஸ்சன் பேப்பர் லீக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கேட்டோடனே முதல்ல அந்த க்வெஸ்சன் முடிக்கிற மாதிரி ஆன்சர் வெளியே வருது. ஸோ லுல்லுக்கு ரொம்ப நிறைய பேர் லுல்லுக்கு ஃபேமஸா இருக்கலாம், ஆனா தன் பேர்லயே லுல்லு வச்சிருக்காரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஷோ பண்ணி பயங்கர பாப்புலர் ஆகிட்டு வந்து அடுத்தது சினிமா டிவி மட்டும் இல்லாம சினிமாக்குள்ள நுழைஞ்ச திரு லுல்லு மனோகர்களை வளர்த்த கைத்தருடன் மேலே காணிக்கிறேன். அப்படின்னா ரகசியம் பரம ரகசியமா? ஆமான்றதுக்கு இந்த லோலாக்கு இவ்வளோ ஆட்டம் ஆடுது. மழை பெய்துன்றாங்க போட்டு நின்றாரு, அவரை காணும் தடார்னு ஓடி போட்டாரு. பயப்படுதா? மனுஷனுக்கு மனுஷன் பயப்படவே கூடாது, பயப்படாம முன்னேற முடியும். அங்க இறங்கி என்ன பண்ண போற? ஐயோ சரி பாரு, உங்களுக்கு ஸ்டேஜ் ஒன்றும் இருக்கிற சார், கீழே உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா நின்றுக்கலாம் சார். நம்ம மக்கள் தான், கீழே போனா கடிச்சு வச்சிட மாட்டாங்க. நான் தைரியமா அவங்ககிட்ட போயிட்டு தான் இல்லை, நான் ரொம்ப குள்ளமா இருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால ஸ்டேஜ்ல கத்தியே நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். சரி, எங்க மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆஸ்ட்ராஜெனிக்கா மக்களுக்கு உங்களுக்காக வந்து காத்துட்டு இருக்கோம் காலையில இருந்து. நாங்க எப்போ இப்படி நகரும், நீங்க எப்போ வருவீங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, உங்களுக்கு நீங்க என்ன ஸ்பெஷல் வெரைட்டி வச்சிருக்கீங்க? நீங்க ஸ்பெஷல் வெரைட்டி இல்ல, வெரைட்டி வந்து வெயில்ல தான் காயும், இங்க காயாது. என் தலை மலை மலைன்னு இருக்குது. நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்களா, அதுக்கு நான் பதில் சொல்றேன். சரி, யாரா இருக்கீங்களா? சாரிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுன்னு அங்க ரெடியா இருக்காங்க. வராஜி, நீங்க கொஞ்சம் முன்னாடி கூட வரலாம். நீங்க என்ன ரெடியா இருக்குது, ரெடியா இருக்குது? இவரு ஃபர்ஸ்டா செகண்டா ஓடுறாரு. உங்க கம்பெனி, அவங்க கம்பெனி பேர விதவிதமான வேரியேஷன் நீங்க சொல்லுவீங்களா? ஆஸ்ட்ராஜெனிக்கான்ற பேரை வந்து உங்களோட பாணியில நீங்க சொல்லுவீங்களா? ஆஸ்ட்ராஜெனிக்கா அருமையா, இது பெருமையா இல்லையா? ஆஸ்கா ஜெனிஃபர் அப்படி போட்டுட்டா எப்படி இருக்கும்? ஜெனிஃபர் எங்க இருந்து வந்ததுன்னு கேப்பீங்களா? உங்க பேர் கரெக்டா சொல்றாரு கம்பெனி பேர. சரி, தப்பா சொல்றீங்களா சார்? அவர் கரெக்டா சொல்லுவாரா? கரெக்டா சொல்றதா? கரெக்ட் தப்புன்னா என்னன்னு புரியலையா? சார், என்ன சேலஞ்ச் பண்ற? ஆஸ்கா ஜெனிக்கா நீங்க கரெக்டா சொல்லுவீங்களா? ஆஸ்கா ஜெனிக்கா. சந்தோஷமா சார், உங்க கம்பெனி பேர் சொல்லிட்டாரு. உங்க பேர் சொல்ல சொல்லுவா? உங்க பேர்? என் பேர் ஆஷிக். ஆஷிக் ஆசை நாயகன். ஆஷிகா ஆஷிகா. அவர் ஆஷிகா இல்ல சார், ஆஷிகா. ஆஷிகா தான் பொம்பளை பேர் ஆயிடும். அப்படி ஒரு ரகசிய பேர் அவர் உள்ள வச்சிருக்காரா? இங்க யாராவது லல்லு மனோகர் சார் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். அவர் வந்து இன்னைக்கு ஒரு ஓபன் அஜெண்டாவோட தான் வந்திருக்காரு. நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும் இல்ல இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். ஏற்கனவே படிக்கும் போது நிறைய கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க, அதனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால கேப்பாங்கன்னு வந்து வச்சுட்டீங்களா? பாட்டுதான்
நீங்க தான் பாடணும். பாட்டு பாடுவா இன்னும் வாய்ப்பு கிடைக்குதோ என்ன பாட்டே தெரியாது அந்த ஜிமிக்கு பாட்டு புதுசா கொஞ்சம் போட்டு விடுங்க அவர் ஆடுவாரு நீங்களும் கூட சேர்ந்து ஓகே ஓகே என்ற காதலி ஒன்றமணி என்ற காதலி ஆக முடியாது ரஜினி டைலாக் என்ன டைலாக் சொன்னதானே தெரியுமா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரல எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன இதுவா சாப்பாடு கிண்டி நிக்கிறியா நீங்க ஏதாவது நகைச்சுவையா பேசினா தானே நாங்க பேச முடியும் சாப்பிடலாம் சாப்பிடலாம்னு சாப்பாடு தீர்த்திடுறீங்க காத்துட்டு இருக்காங்க சார் கும்பகோணத்துல இருந்தே குடிச்சிட்டு போனாங்க
பதினோரு மணிக்கு வராங்க சார் இவங்களா. ஓகே, அது என்ன காரணம்னா நீங்க சொல்ற கோலெல்லாம் இந்த எந்த பொம்பளையும் போறது கிடையாது வீட்டு வாசல்ல. அது ஒண்ணு, அதுக்குதான் அவங்க அதை செய்து காட்டியிருக்காங்க. எங்க கடைசியா ஒரே ஒரு டைலாக், பாஷா டைலாக் வந்து நான் ஒரு தடவை சொன்ன சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம் சார். ஒதுக்கிறதுக்காக சோ திரு மணிகண்டன் அவர்கள் ரெடி ஆயிட்டாங்க. பலமான கை தட்டுறாரு அவருக்கான ஒரு மரியாதை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், இதுக்கு அடுத்து இன்னும் உங்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கு. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நான் நிறைய பேர் இன்னைக்கு எல்லாம் வந்து காசுக்கு ஆசைப்பட்டு நிறைய நடிகர்கள் போயிட்டாங்க. காசுக்கு ஆசைப்படாம பாசத்துக்காக அக்ஸ்ட்ரா தெனிக்கா டே அவுட்டிங் வரும்போது நானும் அவங்கள பார்க்கணும் அப்படின்ற ஒரு நட்பு ரீதியா வந்ததுக்காகவும் ஆக்டோபஸ் மீடியா சார்பாக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ. நிறைய ப்ரோக்ராம் நீங்கள் வந்து பார்க்கணும், வாங்க சார். கண்டிப்பா, தேங்க்யூ சார்.